ரைட். நேதைக்கு ஸோ நேதைக்கு நாங்கள் வில்லைகள் பார்த்த நாங்கள் இல்லையா. ஸோ வில்லைகள் கதைக்கு இந்த உருவாகிற பிம்பங்களை பற்றி கேட்டாங்க. நார்மலா ஒரு குவிவு பில்லை ஒன்று எடுத்தோம்னா இந்த குவிவு பில்லையில மெய்ப்பொருளுக்கு மெய்பிம்பமும் உருவாகும், மெய்ப்பொருளுக்கு மாயபிம்பமும் உருவாகும். அது நார்மலா உங்களுக்கு தெரியும். எப்படி எஃப்க்கு அங்கால வைக்க எஃப்க்கு அப்பால் இருக்க மெய்ப்பொருளுக்கு மெய்பிம்பம் வரும், எஃப்க்கு உள்ள இருக்க பொருள் மெய்ப்பொருளுக்கு மாயபிம்பம் வந்து கொள்ளும். இது உங்களுக்கு தெரியும். மெய்ப்பொருளுக்கு மெய்பிம்பம் வரலாம், மாயபிம்பம் வரலாம். அதே மாதிரி குழிவு வில்லைக்கு குழிவு வில்லைக்கு நீங்க எங்க பொருளை வச்சாலும் எங்க பொருளை வச்சாலும் அதுக்கு உரிச்சிருத்த மாயபிம்பம் பொருளுக்கு முன்னாலேயே வந்து கொள்ளும். அதாவது எஃப்க்குள்ள எப்பவும் உருவாகி கொள்ளும் உரிச்சிருத்த மாயபிம்பம். இப்ப இதே கன்செப்ட் நாங்கள் மாயப்பொருளுக்கு கதைக்கலாம். அப்ப மாயப்பொருளுக்கு கதைக்கிறது எப்படின்னு சொன்னா இந்த குவிவு வில்லையில, சோ குவிவு வில்லையில நீங்கள் அங்கால பொருள் ஒன்று இருக்குமா இருந்தால், அதாவது கதிர் இங்கே வருகுது ஏதோ ஒரு புள்ளியை நோக்கி வருகுது, அப்ப இந்த பாயிண்ட் நாங்கள் என்னன்னு சொல்லுவோம் மாய பொருள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அங்க உண்மையா பொருள் இல்ல, பொருள்ல இருந்தா கதிர் வரும், ஆனா அது இங்க சேரைக்குள்ள நாங்கள் அந்த பொருளை மாயப்பொருள்னு சொல்லுவோம். இந்த மாய பொருளுக்கு எப்பவுமே மெய்பிம்பம் உருவாகி கொள்ளும். எதுல குவிவு இல்லைல்ல, அது எதை போலன்னா இவருக்கு ஒத்தது. யாருக்கு ஒத்தது? இந்த குழிவு வில்லை இந்த மெய்ப்பொருளுக்கு எப்படியோ அதே மாதிரிதான் குவிவு வில்லைன்னா மாயப்பொருளுக்கு. எப்படி நீங்க இந்த மாயப்பொருள் எங்கே இருந்தாலும் இவருக்கு பிம்பம் எப்படி எங்க உருவாகும்? எஃப்க்குள்ளதான் உருவாகும். அங்க மெய்ப்பொருளுக்கு மாயபிம்பம், இங்க மாயப்பொருளுக்கு மெய்பிம்பம் எஃப்க்குள்ள உருவாகும். நிமிர்ந்தது குறிச்சிருந்தது இதுல கதைக்கிற அதே கதை இதுக்கு கதைப்படும். அப்ப குவிவு வில்லைன்ற மாயப்பொருளுக்கு எப்பவுமே மெய்பிம்பம் உருவாகி கொள்ளும். அதுன்ற டீட்டெயில் கதைக்கணும் என்றால் குழிவு வில்லைன்னா மெய்ப்பொருள் டீட்டெயில கதைக்கணும் இல்ல சரி. ஆக ஒரே ஒரு வித்தியாசம், அங்க மெய்ப்பொருளுக்கு மாயபிம்பம், இங்க மாயப்பொருளுக்கு மெய்பிம்பம். அப்ப இதே மாதிரி குழிவு வில்லைக்கு மாயப்பொருள் காய்ச்சம் வேண்டாம், எப்படி கேட்பீங்கள்? ஒரு குழிவு வில்லைக்கு மாயபிம்பம் கதைக்கிறீர்கள் என்றால் மாயப்பொருள், இப்ப இங்க எங்கயோ மாயப்பொருள் இருக்குதுன்னா இதுக்கு பிம்பம் எப்படி உருவாகும்? மெய்பிம்பமும் உருவாகலாம், மாயபிம்பமும் உருவாகலாம். அது எப்படி கதைக்கிறேன்னு சொன்னா நீங்க குவிவு வில்லைன்னு மெய்ப்பொருளை பாத்தீங்கன்னா சரி, எப்படி இங்க குவிவு வில்லையில எஃப்க்குள்ள வச்சா மெய்ப்பொருளுக்கு மாயபிம்பம் எல்லாம். அப்ப இங்க எஃப்க்குள்ள இருந்துச்சேன்டா எது இந்த மாயப்பொருள் எஃப்க்குள்ள இருந்துச்சுன்னு சொன்னா இதுக்குரிய பிம்பம் மெய்பிம்பமா வரும் அந்த பொருளுக்கு பின்னால. இதே கன்செப்ட், இங்க மெய்ப்பொருளுக்கு மாயபிம்பம், இங்க மாயப்பொருளுக்கு மெய்பிம்பம் நேரடியா சந்திப்பாரு. ஓகே, மிச்சம் எல்லாம் என்ன வரும்? மாயப்பொருளுக்கு மாயபிம்பம். அங்க எஃப் கிங்கால பொருளை வச்சா மாயப்பொருள் மெய்ப்பொருளுக்கு மாயபிம்பம் எல்லோ, இங்க சாரி மெய்ப்பொருளுக்கு மெய்பிம்பம் எல்லோ. அப்ப இங்கேயும் எஃப்க்கு அங்கால கொண்டே மாயப்பொருளை வச்சா இங்கேயும் மாயபிம்பம் உருவாகி கொள்ளும். எக்ஸாம்பிளுக்கு இது இந்த டூ எஃப்ல பொருளை வச்சா அங்க டூ எஃப்ல மெய்பிம்பம் வரும். அதே மாதிரி நீங்க இதுல டூ எஃப்ல மாயப்பொருளை வச்சீங்கன்னா இங்க டூ எஃப்ல மாயபிம்பம் வந்து மாயப்பொருள் வச்சா மாயபிம்பம் வந்து. அப்ப அந்த குவிவு வில்லைன்ற அதே கன்செப்ட வச்சுக்கொண்டு இங்க நீங்கள் பார்த்து கொள்ளலாம்.
நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு போயிடுறேன். இப்ப ஒரு குழி வில்லை இருக்குது, இந்த குழிய வில்லையில டூ எஃப் இங்க இருக்குது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு அந்த டூ எஃப் நோக்கி ஒரு கதிர் வருதுன்னு வைங்க. இப்ப இந்த டூ எஃப் நோக்கி ஒரு கதிர் வந்தால், இப்ப இந்த கதிரின் சரியான பாதையை சொன்னால், இந்த கோடு முழுக்கலுமே வில்லையா கிடந்துரும். டூ எஃப் நோக்கி ஒரு கதிர் வருது, இது இந்த சரியான கதிரை சொன்னா நீங்க இப்படிதான் பாப்பீங்க. இப்ப இந்த குழி வில்லைக்கு பொருள் எங்க இருக்கு? டூ எஃப்ல மாய பொருள் நீட்டி வெல்ல வந்தது. மாய பொருள் டூ எஃப்ல இருந்தா இதுக்கு மாய பிம்பம் அடுத்த பக்கம் டூ எஃப்ல வரும். இத போல குழி வில்லைய போல. அப்ப இங்க டூ எஃப்ல இருந்து போற மாதிரி இந்த கதிர் போகும். எப்படி நீங்க கறி கொள்வீங்க? இதுதான் கன்செப்ட். அப்ப அந்த குவிவில்லைன்னு மெய்ப்பொருளுக்கு எப்படி வந்துச்சுதோ அதே மாதிரி குழிவில்லைன்னு மாய பொருளுக்கு கண்டுகொள்ளலாம் தானே. அப்ப பிம்பத்தின் இயல்புகளை கேட்டா நீங்கள் கதைப்பீங்கள். நம்பர் டே இப்படி வந்தோம். இந்த இடத்துல சில வேலை விலகல் கோணம் கேட்கலாம். இப்படி வந்து கதிர் இப்படி போதுன்னு இது விலகல் கோணம். சோ இந்த கோணம் தீட்டாண்டா, இதை வச்சுக்கொண்டு கேள்விகள் கேட்கலாம். அப்ப உங்களுக்கு இந்த கதிரக்கு தெரியும். ஓகே தானே? இதுக்கு பிறகு நாங்கள் வில்லை சூத்திரத்தை பார்த்துட்டு முடிச்ச மாதிரி எனக்கு ஞாபகம். வில்லை சூத்திரத்துல என்ன சொன்னாங்கள்? பழைய தெற்காட்டின் குறி வழக்கு தான் பாவிக்கிறேன்னு சொன்னாங்கள். ஒரு மெய்ப்பொருள் இருந்தா அந்த பொருள்ல இருந்துதான் நாங்கள் கதிர்கறி கொள்வோம். கதிர் போல திசைக்கு எதிர் திசையில் அளக்கிற தூரங்கள் பிளஸ் ஆகும், கதிர் போற திசையில் அளக்கிற தூரங்கள் மைனஸ் ஆகும் கருதி கொள்வோம். அப்ப இதுக்கு குவிய நிலம் பாக்க கதிர் போற கதிர் குவிய சமாந்தரமா போறது குவியத்துல குவியம். அப்ப இங்க குவியம் இருக்குண்டா, இந்த சந்தர்ப்பத்துக்கு குவிய நிலம் மைனஸா கருதி கொள்வீங்க. அதே கல்வியில இன்னொரு சந்தர்ப்பத்துல கதிர் இப்படி வருதுண்டா, திரும்பி வருதுண்டா. இப்ப எக்ஸாம்பிளுக்கு இதுல போனது அங்க ஒரு தலைவாடி இருந்துச்சுன்னா பட்டு திரும்பி வரையுங்க, இது இப்ப வர்ற கதிர். அடுத்த சந்தர்ப்பம் இங்க பிளஸ்ஸா கருதுவீங்கள், இங்க அதை மைனஸா கருதுவீங்கள். அப்ப ஒரே படத்துக்கு ரெண்டு சந்தர்ப்பம் இருக்கும். அப்ப ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கும் கதிர் வர்ற திசைக்கு எதிர் திசை பிளஸ் அடுத்த பக்கம் மைனஸ். அதுக்கு ஏத்த மாதிரி குவிய நிலத்தின குறி வழக்கையும் பார்த்து பயன்படுத்தி கொள்வீங்கள். சுதன் என்ன? வில்லை சூத்திரம். இந்த வில்லை சூத்திரம் பயன்படுத்தியக்குள்ள எஸ்ஏ கேள்வி செய்யக்குள்ள, எம்சிக்கு பிரச்சனை இல்லை, எஸ்ஏ கேள்வி செய்யக்குள்ள நீங்கள் வில்லை சூத்திரப்படி என்று சொல்லி எழுதுவீங்களா? அதுக்கு பிறகு பழைய தெற்காட்டின் குறி வழக்கு படி நீங்க பாவிக்கிற குறி வழக்க சொல்லி போட்டு அதுக்கு பிரதியிட்டு காட்டு கொள்வீங்க. பிரதியிட்டு காட்டு எங்களை கொண்டு போவீங்க. ஓகே தானே? இது முக்கியம். இந்த இது வில்லை சூத்திரம். சோ எந்த வில்லைக்கு பயன்படுத்தினாலுமே சோ வில்லை சூத்திரம் அதுதான். அப்ப குறி வழக்கு நாங்கள் பயன்படுத்துறது காரணம் என்ன? நாங்கள் குழிவு வில்லையோ குவிய வில்லையோ எதுக்குமே ஒரே ஒரு சூத்திரத்தை தான் பயன்படுத்த போறோம். அப்ப அதுக்காண்டிதான் நாங்க என்ன செய்யறோம்? குறி வழக்கு அப்படின்னு பயன்படுத்தி கொள்றோம். இப்ப இங்க குவிய வில்லையை பொறுத்த மட்டும் கதிர் இப்படி போகுது. அப்ப போற திசைக்கு இங்கால பிளஸ் இங்கால மைனஸ். இப்ப சமாந்தரமாக போற கதிர் இது இந்த குவியத்துல இருந்து போற மாதிரி தான் போகும். அப்ப குவியம் எங்க இருக்கு? இங்கால பக்கம் இருக்கும். அப்ப இதுக்கு குவிய நிலம் பிளஸ்ல வந்துடும். அப்ப வில்லை சூத்திரத்துக்கு குறி வழக்கு படி குழிவு வில்லைக்கு பிளஸ்ல வந்து கொள்ளும் குவிய நிலம், பொதுவா குவிவு வில்லைக்கு மைனஸ்ல வந்து கொள்ளும். ஆனா இது வில்லை சூத்திரத்துக்கு நான் கேட்கிறது, வில்லை சூத்திரத்துக்கு குவிய நிலம் மைனஸ்ல வந்து கொள்ளும், குழிவு வில்லைக்கு பிளஸ்ல வந்து கொள்ளும். இதே இது நாங்கள் வலு கதைக்கிறோம். ஒரு வில்லையின் வலு எப்படி? ஒரு வில்லையின் குவிய நீளம் எஃப்பாக இருந்தால் அந்த வில்லையின் வலுவை நாங்கள் ஒன் ஓவர் எஃப் அப்படின்னு டிஃபைன் பண்ணிக்கொள்றோம்.
ஒரு வில்லையின் வேல்யூ பிசமன் 1 ஓவர் எஃப் அப்படின்னு டிஃபைன் பண்ணி கொள்றாங்க. சோ இந்த 1 ஓவர் எஃப் என்ற சமன்பாடு பயன்படுத்திக்குள்ள எப்பவும் இந்த குவியனிடம் மீட்டர்ல பிரதியிடணும். சப்ப குவி வலுவின் அலகு என்ன? இந்த வில்லைகளின் வலுவின் அலகு மீட்டர் மைனஸ் ஒன் அப்படின்னு வந்து வரல. ஆனா நாங்கள் பொதுவா பாதிக்கிற அலகு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தயப்தர் அப்படின்ற ஒரு அலகை பயன்படுத்தி கொள்வோம். தயப்தர் நாங்கள் தமிழ் எழுதிய தயப்தர் அப்படின்னு எழுதி கொள்வோம். ஓகேதானே? சோ மீட்டர் மைனஸ் ஒன். ஆனா இந்த தயப்தர் என்றது எஸ்ஐ அலகு இல்ல. அப்ப இதுக்கு ஸ்பெசிபிக்கா எஸ்ஐ அலகுன்னு ஒன்று கதைச்சு இல்ல. ஆனா தயப்தர் என்று ஸ்பெஷலா பேர் வச்சாலும் அது எஸ்ஐ அலகு இல்ல. ஆனா நாங்கள் தயப்தர் என்று காய்ச்சி கொள்வோம். ஆனா நீங்கள் தயப்தர்ல போடணும் என்றா குவிய நீளம் என்னவா இருக்கணும்? மீட்டர்ல இருக்கணும். அப்ப மீட்டர் மைனஸ் ஒன்ல இருக்கிற பருமதியை தான் நாங்க என்னன்னு சொல்றோம்? தயப்தர் என்று சொல்லிக் கொள்றோம். ஓகேதானே? ரைட். இப்ப இந்த வில்லைக்கும் நாங்கள் குறிவழக்கு பயன்படுத்தி கொள்றோம். சோ இந்த வில்லைகளுக்கு பயன்படுத்துற குறிவழக்கு என்ன அப்படின்னு கேட்டா குவிவு வில்லைகளாயிருந்தால் வலு நேர்பருமானமா கருது. அப்ப இது வில்லை சூத்திரத்துக்கு ஆப்போசிட்டா வருது. குவிவு வில்லைக்கு பிளஸ்ஸா கருதி கொள்றோம், குழிவு வில்லைக்கு மைனஸா கருதி கொள்றோம். இது என்ன வலு? வில்லை சூத்திரத்துல மாறு. வில்லை சூத்திரத்துல குவிவு வில்லைக்கு மைனஸ், குழிவு வில்லைக்கு பிளஸ். ஓகே, இங்க வலு குவிவு வில்லைக்கு பிளஸ் ஆகும், குழிவு வில்லைக்கு மைனஸ் ஆகும் பயன்படுத்தி கொள்வோம். ஓகேதானே? சரி, ஞாபகத்தில் இருக்கணும் வலு. இப்ப இந்த வில்லைகளின் சேர்மானம் கதைக்கிறோம். ரெண்டு வில்லைகளை நாங்கள் சேர்த்து வச்சோம் என்றால், ரெண்டு வில்லைகளை சேர்த்து வைக்கக்குள்ள இந்த வில்லை இந்த வேல்யூ பி ஒன், இந்த வில்லை இந்த வேல்யூ பி டூ என்றா இந்த ரெண்டுக்கும் பதிலா நான் ஒரு வில்லை பயன்படுத்தினால் அந்த வில்லை இந்த வேல்யூ ஒவ்வொரு வில்லைகளின் வலுக்கள் என்ற கூட்டுத்தொகையாக இருக்கும். சோ பி இஸ் ஈக்குவல் பி ஒன் பிளஸ் பி டூ அப்படின்னு வந்து வரும். ஒவ்வொரு வில்லையின் வலுக்கள் என்ற கூட்டுத்தொகை விளையுள் வலுவா இருக்கும், அதாவது சேர்மான வில்லை. அப்ப நாங்கள் குவிய நிலத்தின் படி எழுதின வேண்டா. சோ சேர்மானத்துல குவிய நிலம் எஃப் எஃப் ஒவ்வொன்றையும் எஃப் ஒன் எஃப் டூ ஒன் இருந்தால் ஒன் ஓவர் எஃப் இஸ் ஈக்குவல் ஒன் ஓவர் எஃப் ஒன் பிளஸ் ஒன் ஓவர் எஃப் டூ இப்படின்னு. இது எப்ப பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு வில்லையும் தொடுகேல இருக்கத்தக்கதா வச்சா மட்டும்தான் இந்த வில்லை சூத்திரத்தை பயன்படுத்தலாம். இந்த வில்லைகளுக்கு இடையில நீங்கள் ஒரு கெப்ப கொண்டு வந்துட்டீங்க என்றால் அது இந்த குவிய நீளம் மாறும். ஓகே, இது இந்த குவிய நீளம் மாறுபடும். ஓகே, அதுக்கு நாங்கள் பெரிய ஒரு கல்குலேஷன் போடணும், அதை இந்த குவிய நீளத்தை கண்டுபிடிக்கிறது. சரி, அப்ப சேர்த்து வச்சிருந்தா மட்டும்தான் இந்த சமன்பாடு நாங்கள் பயன்படுத்தலாம். ரெண்டு வில்லையும் ரெண்டும் சேர தொடுகையில இருக்கத்தக்கதான் வச்சிருக்கணும். அப்பேக்க மட்டும்தான் சேர்மானம் இல்லை, இப்படி பயன்படுத்தி கொள்ளலாம். ஓகேதானே? இப்ப ரெண்டு குவிவு வில்லைகளை நீங்க சேர்த்தீங்கன்னா கட்டாயம் வர்ற விளையுள் குவிவு வில்லையா இருக்கு. அதே மாதிரி ரெண்டு குழிவு வில்லைகளை சேர்த்தீங்களா இருந்தால் வர்றது விளையுள் கட்டாயம் குழிவு வில்லையா இருக்கு. ஆனா ஒரு குவிவு வில்லையையும் ஒரு குழிவு வில்லையையும் சேர்க்க, ஒரு குவிவு வில்லையும் ஒரு குழிவு வில்லையும் சேர்க்க, எதுகின்ற குவிய நீளம் குறைவோ அந்த வில்லையாத்தான் அது தொழிப்படும். இப்ப ரெண்டு பயன்படுத்திக்க எஃப் ஒன் சின்ன எஃப் டூ என்றா சேர்மான வில்லை குவிவு வில்லையா இருக்கு. எதுகின்ற குவிய நீளம் குறைவோ அதுக்கு வலு கூட. அப்ப அந்த வலு கூடினது, அந்த வலு கூடினது இந்த சேர்மை ஏன் ஒன்று பிளஸ் ஒன்று மைனஸ் எல்லோ எது இந்த பருமன் பெருசோ அதுதான் விளைவுலா இருக்கு. அப்ப எஃப் ஒன் சின்ன எஃப் டூ என்றா குவிவு இல்லை. அப்ப ஞாபகம் வச்சிருக்கிறது இப்படிதான்,
எதுகின்ற குறை வைக்கூடிய நிலமோ அந்த வில்லையா தான் அது வைப்பாங்க. மாறி எஃப் டூ சின்னனாயிருக்குமாயிருந்தால் குழிவில்லையா தொழிற்படம் சேர்ந்தார். ஓகே, சுஞாபத்தில் வச்சுக்கொள்வீங்க. இது ஓகே தானே? இதுல எந்த சிக்கலும் இல்லை. இப்ப இத எம்சிக்யூல இப்படிதான் கேப்ப, என்ன கேப்பார், ஒரு வில்லை இருக்குது, ஒரு வில்லை இருக்குது எஃப், இந்த வில்லையோட இன்னொரு வில்லையை கொண்டு வந்து சேர்த்தால், இன்னொரு வில்லையை கொண்டு வந்து சேர்க்கிறார், இன்னொரு குவிவு வில்லையை சேர்த்தால் அது இந்த குவிய நிலத்துக்கு என்ன நடக்கும், சேர்மானம் விளையுலா என்ன நடக்கும், ஒரு வில்லை ஆல்ரெடி ஒரு எஃப் அண்ட் குவிய நிலத்துல இருந்தது, இப்ப வேற ஒரு வில்லையை கொண்டு வந்து சேர்க்கிறீங்க, அது இந்த குவிய நிலம் கூடவாயும் இருக்கலாம் குறைவாயும் இருக்கலாம், இப்ப இந்த சேர்மானத்தின் குவிய நிலம் என்ன செய்யும், இருந்ததை விட குறை, இது ரெண்டுல இருக்கிற சின்னனையும் விட சின்னனாகும். ஏன் அப்படி, அது எங்கட தடைகள் என்ற சமாந்தரம் சுருக்கப்படுது, சமாந்தரத்துல அப்படித்தான தடைகள் என்ற சமாந்தரத்திலையும் ரெண்டு சமாந்தர தடைகள் இருந்தா விளைவுள் சின்னனை விட சின்னனா இருக்கு. அதேதான் நீங்க சின்னனை விட சின்னனா இருக்கு. ஆனா இப்ப ரெண்டு குவிவு வில்ல ரெண்டு குழிவு வில்லையா இருந்தாதான் அப்படி, மற்ற சந்தர்ப்பத்துல ஒன்றுல இருந்து ஒன்று கழிபடும் எல்லோ அப்பேக்க என்ன வேணும் என்றாலும் நடக்கும். ஓகே, என் விளைவில் எது இந்த வைக்க வேணும் தெரியாது, அப்ப சிக்கல். ஆனா ரெண்டும் ஒரே வில்லைகளா இருந்தால் கட்டாயம் என்ன செய்யும், வலு குறையும், அதாவது குவிய நிலம் குறையும், வலு கூடும் குவிய நிலம் குறையும் விளையும். இப்ப இதுல நாங்கள் இன்னொன்று பார்த்திருப்போம், என்னது, ஒரு வில்லி எடுத்து நீங்கள் ரெண்டா வட்டி நீங்கள் எழுதிட்ட குவிய நிலம் எஃப், இதை ரெண்டா வட்டினால் உங்களுக்கு ரெண்டு வில்லை வரும், அந்த ஒவ்வொரு வில்லையின் குவிய நிலம் 2F 2F ஆகும், குழி வில்லைக்கும் இதேதான் 2F 2F ஆகும், இந்த ரெண்டையும் திருப்பி சேர்த்தால் குவிய நிலம் எஃப் உடையது வரும். அந்த திருப்பி சேர்க்க நீங்கள் எப்படி சேர்த்தாலும், இப்படி சேர்த்தா என்ன, இத இப்படி சேர்த்தா என்ன, அல்லது இப்படி சேர்த்தா என்ன, ரெண்டையும் திருப்பி சேர்க்கைக்குள்ள எல்லாத்தின் குவிய நிலமும் எஃப் ஆகவே இருக்கும் அப்படின்னு நாங்க பார்த்தனாங்க. ஓகே, பிறகு நாங்கள் இப்படி ஒண்ணு காய்ச்சினாங்கள், என்னது, இந்த வில்லையை நாங்கள் இப்படி பாதியா வெட்டினால், இப்ப ஒரு பாதி வில்லை இந்த வில்லை இந்த குவிய நிலம், இது இந்த குவிய நிலம் எஃப் ஆண்டா, இது இந்த குவிய நிலம் எஃப் ஆகவே இருக்கும். அப்ப இப்ப ரெண்டு பக்கத்துல பக்கத்துல சேர்க்கைக்குள்ள அது இந்த குவிய நிலம், இது வில்லை சேர்மானத்தின் படி எஃப் எஃப் ஆண்டால் விளையுள் எஃப் பை டூ அப்படின்னு வந்தது. ஓகே தானே? ரைட். அடுத்தது நான் இப்படி ஒண்ணு கழிச்சிருப்பேன், என்னண்டு, ஒரு வில்லை, ஒரு வில்லை நாங்கள் இந்த வில்லைக்கு முன்னால ஒரு பொருளை வைக்கக்குள்ள இதுக்கு ஒரு பிம்பம் வரும், வில்லைக்கு முன்னால நாங்க ஒரு பொருளை வைக்கக்குள்ள ஒரு பிம்பம் வருது, இந்த வில்லைன்ற பாதியை நான் மூடினால், பாதியை நான் கருத்து பேப்பரில் ஒட்டினால் இப்பவும் அதே இடத்துல பிம்பம் வரும், ஆனா வர்ற பிம்பத்தின் பிரகாசம் குறைவா இருக்கும், அதே இடத்துல அதே அளவான பிம்பம் உருவாகும், ஆனால் என்ன நடக்கும், பிரகாசம் குறையும். ஓகே, ஏன், முதல் கோண கதிர பாதி கதிர் தான் அங்க உருவாக்குது. ஓகே தானே? இப்ப இப்படி ஒரு சந்தர்ப்பம், என்னது, ஒரு குவி வில்லை இருக்குது, இந்த குவி வில்லையில நான் இதுல ஒரு பொருளை வைக்கிறேன், இதுல ஒரு பொருளை வைக்கக்குள்ள இங்க பிம்பம் உருவாகுது, இது மெய் பிம்பம் உருவாகுது ஓவன்னு கைவன், நான் இந்த பொருளை பின்னுக்கு வைக்கிறேன் ஓ டூ, அதுக்குரிய பிம்பம் இங்க வருது, உங்களுக்கு தெரியும் பொருளை முன்னுக்கு கொண்டு போனா பிம்பம் பின்னுக்கு போகும், ஓ டூக்குரியது ஐ டூ,
இப்ப ஒரே அளவான பொருள் இல்லையா? இப்ப எப்படி உருவாகுது? இதுல இந்த பிம்பமா, இந்த பிம்பமா பிரகாசமான பிம்பமா இருக்கு. ஒரே பொருளுக்கு ரெண்டு பிம்பம் உருவாகுது. இதுல எது பிரகாசமான பிம்பமா இருக்கு? எந்த பிம்பம் பிரகாசமானதா இருக்கு? உருச்சிருத்த பிம்பம் பிரகாசமான பிம்பமா இருக்கும். ஏன்? இதுல இருந்து இந்த வில்லைக்குள்ளால போற கதிர்கள் எண்ணிக்கை வந்து கிட்டத்தட்ட ஒரே அளவா தான் இருக்க போகுது. இந்த வில்லைக்குள்ளால போற அவ்வளவு கதிரம் என்ன செய்ய போகுதுன்னா ஒரு சின்ன இடத்துல சரிய போகுது. ஓகே, ஆனா இன்னைக்கு அதே அளவு கதிர்கள் கிட்டத்தட்ட ஒரே அளவு இல்ல, ஆனா கிட்டத்தட்ட சமன் என்று வைக்குவாங்க. இதுல நடக்க போகுது கூடோடத்துல சரிய போகுது. அப்ப ஒரே அளவு கதிர்கள் சின்ன இடத்துக்குள்ள படையக்கு என்ன செய்யும்? பக்கத்துல பக்கத்துல படையக்குள்ள பிரகாசம் கூடவா இருக்கும், இது பிரகாசம் குறைவா இருக்கும். அப்ப எப்பவும் உருச்சிருத்த பிம்பம் பிரகாசமானதா இருக்கும். ஓகே, ஆனா அதுல முக்கியமான ஒன்று, ஒரே அளவு கதிர்களால உருவாயுங்க. ஏன்? ஒரே அளவு கதிர் என்னதான் எங்களுக்கு ஒப்பிடலாம். இப்ப உருச்சிருத்த கதிர் கொஞ்ச கதிரால உருவாகுது, ஒரு பெருத்த பிம்பம் கூட கதிரால உருவாகுதுன்னா அங்க பிரகாசத்தை ஒப்பிடல. ஒரே அளவு கதிர் சின்ன இடத்திலையும் பெரிய இடத்திலையும் படைக்குள்ளதான் எங்களுக்கு ஒப்பிடலாம். ஓகே, ரைட். இதே இடம் இன்னொரு இடத்துலயும் நான் கேட்பேன், இது நுணுக்கு காட்டி கைக்குள்ளையும் திருப்பி ஒருக்கா கேட்பேன் இந்த பிரகாசத்தை பற்றி. ரைட், இப்ப இது ஓவன் ஓ டூக்கு ரெண்டு பிம்பம் வந்தால் உருச்சிருத்த பிம்பம் பிரகாசமான பிம்பமா இருக்கும். உதனாங்கள் எங்க கதைச்சினாங்கல்டா, தியரி கைக்குள்ள கதைச்சினாங்க, ஞாபகத்துக்கு வரணுமே இல்லையா? எங்க கதைச்சினாங்க? இந்த ஒரு பொருளுக்கும் திரைக்கும் இடையில, நேற்றைக்கு லைட்டா காய்ச்சிட்டு விட்டுறேன், ஒரு பொருளுக்கும் திரைக்கும் இடையில வில்லைகள் ரெண்டு நிலைக்கு, இதுலயும் இருக்கா வில்லை இருக்கேக்கையும் இதுலயும் இருக்கா வில்லை இருக்கேக்கையும் ரெண்டு நிலைக்கு திரையில தெளிவான பிம்பம் பெறப்படும். அதுல இந்த நிலைக்கு பெற பிம்பம் வந்து பெருசா இருக்கும், இந்த நிலைக்கு பெற பிம்பம் சின்னனா இருக்கும். ஏன்? பிம்பத்தூரம் குறைஞ்ச உருச்சிருத்த பிம்பம், இதுக்கு பிம்பத்தூரம் பெருசு உருப்பெருத்த பிம்பம். அப்ப நிலை ஒன்றுக்குரிய பிம்பம் ஒரு பெருத்தது, நிலை ரெண்டுக்குரிய பிம்பம் உருச்சிருத்தது. அப்ப இதுல எதுக்குரிய பிம்பம் பிரகாசமானதா இருக்கும்? நிலை ரெண்டுக்குரிய பிம்பம் பிரகாசமாயிருக்கும், உருச்சிருத்த பிம்பம் பிரகாசமாயிருக்கும் அப்படின்னு நாங்க பார்த்திருக்கோம். இதுல இந்த சந்தர்ப்பத்துல நான் இன்னொன்னு காய்ச்சிருப்போம், ஒரு மெய்ப்பொருளுக்கு திரையில பிம்பம் வரணும்னா இந்த இடைப்பட்ட தூரம் எப்படிப்பட்டதா இருக்கணும்? பொருளுக்கும் திரைக்கும் இடைப்பட்ட தூரம் 4F விட பெருசா இருக்கணும் அல்லது சமனா இருக்கணும். அப்படி சமனா இருந்தால் ஒரு நிலை தான் கிடைக்கும் நடுவுல, 2F இருக்கீங்க. மற்றபடி 4F விட பெருசா இருக்கும், அப்பைக்குள்ள கட்டாயம் ரெண்டு நிலை வரும். அப்ப ரெண்டு நிலையில தெளிவான பிம்பம் பெறப்படும். அந்த ரெண்டு நிலையில தெளிவான பிம்பம் பெறப்படையக்குள்ள முதலாவது சந்தர்ப்பத்துக்குரிய பொருள் தூரம் இரண்டாவது சந்தர்ப்பத்துக்குரிய பிம்ப தூரமா இருக்கும். அதே மாதிரி முதலாவது நிலைக்குரிய பிம்ப தூரம் இரண்டாவது நிலைக்குரிய பொருள் தூரமா இருக்கும். இப்படி ஒரு சந்தர்ப்பம் நான் காய்ச்சிருக்கோம். அப்ப இது ஜூண்டா, இந்த தூரம் என்னவா இருக்கும்? ஜூவாகவே இருக்கும். இதை வச்சுக்கொண்டு நாங்கள் கேள்விகள் செய்திருப்போம். எப்படி அவர் இது ரெண்டு கிடைப்பட்ட தூரம் தந்திருப்பார், இது அசைச்ச தூரம் தந்திருப்பார். இப்ப ரெண்டு கிடைப்பட்ட தூரம் 90 தருவார், இது அசைஞ்ச தூரம் 30 தந்தா, இது ரெண்டு நிலைகளுக்கு கிடைப்பட்ட தூரம் 30 தந்தா, இதையும் இதையும் சேர்ந்து 2U வந்து 60. அப்ப ஒரு ஜூ வந்து 30, அப்ப இது 30. அப்ப ஒரு வில்லைக்கு பொருள் தூரம் 30, பிம்ப தூரம் 60, அதை வச்சு கொண்டு அது இந்த குவிய நிலத்தை காணலாம்.
இப்படி நாங்கள் கேள்வி செய்யலாம். ஓகே தானே? ரைட். ஓகே. அடுத்து இன்னொரு கன்செப்ட் நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன் எப்படின்னு சொன்னா, ஒரு தளவாடி இருக்குது. அந்த தளவாடிக்கு முன்னால நாங்கள் ஒரு குவிய வில்லைய வச்சு போட்டு, இந்த தளவாடிக்கு முன்னால குவிய வில்லைய வச்சு அதுக்கு முன்னால ஒரு பொருளை வச்சோம்னா, அந்த பொருளின் பிம்பம் பொருளோட பொருந்தக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை கண்டுபிடிக்கலாம். அப்ப அந்த பொருளின் பிம்பம் பொருளோட திருப்பி பொருந்துற ஒரு சந்தர்ப்பத்தை நாங்கள் கண்டுபிடிக்கலாம். அது எப்படி வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இடத்துல பொருள் இருக்கிற இடத்துலயே பிம்பம் வருகுதுண்டா. உங்களுக்கு தெரியும், படுகதிர் பொருள்ல இருந்து கதிர் போகும், முறிஞ்சு திருப்பி வர்ற கதிரெல்லாம் பிம்பம் வரும். அப்ப பொருள்ல இருந்து போற கதிர்ன்ற அதே பாதையில திரும்பி வந்தாரண்டா தான் பிம்ப பொருள் இருக்கிற இடத்துக்கு பிம்பம் திரும்பி வரலாம். அப்ப இப்படி இதுல இருந்து போற கதிர் அங்க போய் செங்குத்தா பட்டிருந்தால் என்ன செய்யும், திருப்பி அதே பாதையில வந்து அதே இடத்துல பிம்பத்தை உருவாக்கலாம். அப்ப இங்க இருந்து போன கதிர் திரும்பி அதே பாதையில வந்து பிம்பத்தை உருவாக்குது. அப்ப இந்த பொருளும் பிம்பமும் ஒரே இடத்துல பொருந்தோணும் என்றால் நாங்க ஒரு கன்செப்ட் வச்சுக்கோம், எப்படி போன கதிர் அதே பாதையில திரும்பி வரணும். அப்ப இங்க எப்படி படணும், செங்குத்தா பட்டால் திரும்பி வருவார். அப்ப இங்க இந்த தளவாடி எங்க இருந்தாலுமே செங்குத்தா படும். இப்ப இப்படி இந்த இடத்துல செங்குத்தா பட்டா அதே தளவாடி இங்க இருக்கையும் செங்குத்தா தான் படும். அப்ப நீங்க தளவாடி எங்க வச்சாலுமே இது பொருந்தும். அப்ப நீங்க தளவாடிய முன்னுக்கு பின்னுக்கு அசைச்சு பாத்தீங்களா, தொடர்ந்து பொருளும் பிம்பம் பொருந்தது என்றால் இது என்ன தூரமா இருக்கணும், குவிய நீளமா இருக்கணும். ஏன், குவியத்துல இருந்து போனா தான் சமாந்தரமா போகும், சமாந்தரமா போனா தான் செங்குத்தா பட்டு திரும்பி வருவாங்க. இதை விட இன்னொரு சந்தர்ப்பம் இருக்குது. எப்படி, இப்படி ஒரு சந்தர்ப்பம், ஒரு வில்லை நீங்க இதுல ஒரு பொருளை வச்சா இந்த பொருள்ல இருந்து போற கதையில் இப்படி போய் சரியா இந்த புள்ளியில பட்டால் திருப்பி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்ப இங்கேயும் பொருளும் பிம்பம் ஒரே இடத்துல பொருந்தும். ஆனா இதுல நீங்க இந்த தலைவாடி இந்த இடத்த மாத்திட்டீங்கன்னா பிம்பம் வேற இடத்துல வந்துடும். ஓகேதானே? அப்ப இது இல்ல இதுதான் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்க தலைவாடி அசைச்சு பாப்பீங்க. தலைவாடி அசைச்சால் தொடர்ந்தும் பொருந்ததுன்னா இந்த சந்தர்ப்பம், தலைவாடி அசைக்கல திருப்பி பொருந்தலைன்னா இந்த சந்தர்ப்பம். ஓகேதானே? ரைட். சோ இது இப்படி ரெண்டு சந்தர்ப்பம் பார்த்திருப்பீங்க, பொருளும் பிம்பம் பொருந்துற சந்தர்ப்பத்துக்கு. இதை விட இன்னொன்றும் இருக்குது, இப்படி ஒரு சந்தர்ப்பம். ஆனா அதுக்கு தளவாடியே தேவையில்லை, நீங்க வில்லைய வைக்கிறீங்க, இதுல பொருளை வச்சா இந்த இதுல இருந்து போற கதை இங்க செங்குத்தா பட்டுச்சுன்னா அப்படியே போயிடும், அந்த கதிர் அப்படியே வெளியால போயிடும். அந்த செங்குத்தா பட்டதுல கொஞ்ச கதிர் தெரிக்கும், தெரிச்ச கதிர் திருப்பி வந்து இந்த இடத்துல பிம்பத்தை வருவாங்க. எப்படி இங்க இருந்து போனது அப்படி அந்த மற்ற பக்கத்துக்கு செங்குத்தா போட்டு இருந்தா அப்படியே போயிருப்பார், அதுல தெரிச்ச கதிர் கொஞ்சம் வந்து இல்ல பிம்பத்தை உருவாக்கி இருக்கலாம். அப்பவும் பொருளும் பிம்பமும் ஒண்டா பொருந்தது. ஆனா இந்த இதை எப்படி கண்டுபிடிக்கிறது, இப்ப இந்த பிம்பம் மிக மிக பிரகாசம் குறைஞ்சது. ஏன், இதுல முறிஞ்சு போற கதிர்கள் எண்ணிக்கை கூட திரும்பி வர கதிர் எண்ணிக்கை குறைவு, குறைஞ்ச கதிர்களால உருவாகிறது, பிரகாசம் குறைந்ததா இருக்கும். ஓகேதானே? இப்படி நாங்கள் வில்லைகள்ல கதைக்கிறோம். இதை விட இந்த சில கேள்விகள் இப்படி வரும், ஒரு பொக்ஸ தந்து போட்டு இது எம்சிக்கு கேள்வி அல்ல. இங்கிருந்து சமாந்தர கதிர் பெருகுது, சங்கால சமாந்தர கதிராவே திரும்பி போகுது, அப்ப இதுக்குள்ள என்ன இருக்கலாம் அப்படின்னு கேள்விகள் வரும்.
சமாந்தரமா வாருது சமாந்தரமா போகுது ஒரே அகலத்துல போகுது இதுக்குள்ள என்ன ஒளியியல் மூலகம் இருக்கலாம் அப்படின்னு அஞ்சு அர்த்தம் தருவார். இப்ப இந்த சந்தர்ப்பத்துக்கு உங்களுக்கு தெரியும் என்ன மூலகம் இருக்கலாம், ஒரு இரு சமபக்க செங்கோண அரியம் இருந்திருக்கலாம். ஒரு இரு சமபக்க செங்கோண அரியம் கொஞ்சம் பெருசா இருந்திருந்தா இது கீழே பட்டு சென்றா இந்த மாதிரி போகும். இது நாங்கள் நேற்றைய கீறினாங்க, மேலால போறது கீழால போகும், கீழால போறது மேலால போகும், ஒரே அகலத்துல போகும். இப்ப இரு சமபக்க செங்கோண அரியம் இருந்தா இதை விட இதுக்குள்ள ரெண்டு குவிவு வில்லைகள் இருந்திருந்தாலும் இப்படி போலாம். ஆனா இந்த ரெண்டு குவிய வில்லைகளும் எப்படி இருக்கணும் என்றா ஒரே குவிய நீளம் உடையதா இருந்தால் தான் ஒரே அளவுல போகும். ஏன் அந்த அகலத்துக்கு இப்படி இந்த இதுல இருந்து போனது சமாந்தரம் இங்க குவியிறார், திருப்பி குவியத்துல இருந்து போறவர் இப்படி போறார். இந்த அகலத்தை உருவாக்குறதுக்கு இதுல இந்த முக்கோணம் இந்த முக்கோணம் இயல்பொத்தது, இந்த ரெண்டு முக்கோணம் இயல்பொத்ததா இருக்கணும் என்றா இப்ப இதுவும் இதுவும் சமன், அப்ப கட்டாயம் இதுவும் இதுவும் சமனா இருக்கணும், குவிய நிலம் ரெண்டுக்கும் சமனா இருக்கணும். இப்ப இதை விட இது இந்த குவிய நிலம் சின்னதா இருந்துச்சுன்னா இது நாளா குறைஞ்சிடும், இது இந்த குவிய நிலம் பெருசா இருந்து நாளா கூடியது. அப்ப அந்த மாதிரி கன்செப்டுகள் அதுக்கு ஏத்த மாதிரி பார்த்துக்கொள்ளணும். அப்ப ஒரே அளவு அகலம் என்றா குவிய நிலம் ரெண்டுக்கும் சமன், அகலம் கூட கூட என்ன கட்டாயம் வேற வேற குவிய நிலம் முடியாத இருக்கும். இதே ஒரு சந்தர்ப்பம் ஒரு குவிவு வில்லையையும் குழிவு வில்லையையும் வைக்கக்குள்ள வரும், ஆனா கொஞ்சம் கவனமா இருக்கணும். இங்க சமாந்தரமா வர்றது சமாந்தரமா போகலாம், ஆனா அப்படி இவர்ல இருந்து வர்றவர் இவற்றை குவியத்தை நோக்கி வருவார், அவருடைய குவியத்தை நோக்கி வர்றதுதான் சமாந்தரமா போகும். அப்ப இங்க அகலமானது கட்டாயம் ஒடுங்கி போகும், அதுலயும் மேல போறது மேலால போகும், கீழே போறது கீழே அகலம் கட்டாயம் குறை. அப்ப இது கட்டாயம் என்ன, ஒரு குவிவில்லையும் ஒரு குழிவில்லையும் இருக்கு. ஓகே, இப்படி நாங்க இதுகளை பார்த்து கொள்ளலாம். இதுல சிக்கல் இல்லை தானே? சரி, இது உண்மை வேற வேற கேள்விகள் இருக்குது, வித்தியாசம் வித்தியாசமா இருக்குது. நாங்க ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்யணும், ஒன்று எங்களுக்கு கணக்க கேள்வி செய்து ஒவ்வொரு படங்களும் ஞாபகத்தில் இருக்கணும். அப்ப இது வருமா இது வருமா இது வருமானு போட்டு வைக்கிறதா, அல்லது அவன் என்ன தர்றானோ அதுண்ட வரக்கூடிய சந்தர்ப்பங்களை நாங்கள் அவதானிச்சு கிறக்கூடிய மாதிரி இருக்கணும். ஓகே, இது நாங்கள் வில்லைகள் அப்படின்ற கன்செப்டுக்குள்ள பார்த்தோம். இப்ப இந்த வில்லை வில்லை சேர்மானம் பார்த்தோம் தானே, சோ இதுல இருந்து அங்கால போவோம். அடுத்ததுக்குள்ள போன வேண்டா என்ன, நாங்கள் பார்வை கோணம் அப்படின்னு ஒன்று கிடைக்கிறோம். என்னது பார்வை கோணம், அல்பான்னு குறிச்சு கொள்றோம். எதை நாங்கள் பார்வை கோணம் அப்படின்னு சொல்றோம் என்றா எங்கட கண்ணில, சோ கண்ணில ஒரு பொருள் எதிரமைக்கிற கோணம், எங்கட கண்ணில ஒரு பொருள் என்ன கோணத்தை எதிரமைக்குதோ அந்த கோணம் தான் பார்வை கோணம். எங்கட கண்ணில ஒரு பொருள் எதிரமைக்கிற கோணம் பார்வை கோணம், பொருள் கண்ணில நமக்கும் கோணம். இப்ப இந்த பார்வை கோணம் தான் எங்களுக்கு தெரிகிற பொருளின்ட சைஸ தீர்மானிக்கிறாள். நாங்கள் எங்களுக்கு தெரிகிற சைஸ் என்று சொல்லி அதுக்கு நாங்கள் பாவிக்கிற தமிழ் தோற்றப்பெருமன், ஒரு பொருளின்ட தோற்றப்பெருமன், உண்மையான பெருமன் ஏதோ ஆனா எங்களுக்கு தோன்ற பெருமன் ஒன்று இருக்கும். கிட்ட இருக்க பெருசா தெரியும், தூரத்துல இருக்க சின்னனா தெரியும், அதுக்குதான் என்ன பேர் தோற்றப்பெருமன். ஒரே பொருள் கிட்ட இருக்க பெருசா தெரியும், தூரத்துல இருக்க சின்னனா தெரியும், அது தோற்ற பெருமன். அந்த தோற்ற பெருமனை தீர்மானிக்கிறது இந்த பார்வை கோணம். அப்ப
ஒரு பொருளின்ட தோற்ற பருமன தீர்மானிக்கிறது அல்லது தோற்ற பருமன் எதுல தங்கி இருக்குது அப்படின்னு கேட்டால் பார்வை கோணம். அந்த பார்வை கோணம் என்னத்துல தங்கி இருக்குன்னு சொன்னா அந்த பொருளின்ட உயரத்திலையும் பொருள் கண்ணில இருந்து எவ்வளவு தூரத்துல இருக்குது அப்படின்றதுலையும் தான் அந்த பார்வை கோணம் தங்கி இருக்கு. ஏன் அதே பொருளை இன்னும் கிட்ட வச்சா நடக்கும் பார்வை கோணம் கூடும் அப்ப பெருசா தெரியும் இல்லையா. இப்படி நாங்கள் பார்வை கோணம் அப்படி என்ன பார்த்துக்கொள்ளணும். இப்ப இந்த பார்வை கோணத்தை வச்சுக்கொண்டு பொருளின் உயரம் தீர்மானிக்கப்படுதுன்னு சொல்றாங்க. இந்த கண்ணில உருவாகிற பிம்பம் இருக்குல்ல, அந்த கண்ணில உருவாகிற பிம்பம் எப்பவுமே உரிச்சிருத்த பிம்பம், எப்பவுமே உரிச்சிருத்த பிம்பம். ஆனா எங்களுக்கு மூளைதான் அதை கொஞ்சம் பெருசாகவும் சின்னனாவும் சிதறிச்சு காட்டுது. மற்றபடி அது சின்னம் தான், உருவாகிறது என்னமோ சின்னம் தான், சின்னம் தான். அது மூளை நரம்புகளால கடத்தப்பட்டுதான் எங்களுக்கு அது பெருசா காட்டுது. ஏன் எங்களை இந்த கண்ணின்ற சைஸுக்குள்ளான பிம்பம் உருவாது, விழித்திரையிலான உருவாது. அப்ப சரியான சின்ன பிம்பம் உரிச்சிருத்தது மெய்யானது. ஏன் திரையில விழுகுது தலைகீழானது தானே, அது மூளையாலதான் எங்களுக்கு நிமித்தி காட்டுது. இதுதான் பார்வை கோணம். சோ இந்த பார்வை கோணத்துக்கு பிறகு நாங்கள் இப்படி ஒன்று காய்கிறோம் என்னன்னு சொன்னா இந்த கண்ணின் விட்டம், நாங்கள் கண்ணின் விட்டம் என்று சொல்றது இந்த வில்லேல இருந்து விழித்திரைக்குரிய தூரம். இந்த வில்லேல இருந்து விழித்திரைக்குரிய தூரத்தை கண்ணின் விட்டம் அப்படின்னு சொல்லிக்கொள்றோம். அண்ணளவா கண்ணை நாங்கள் வட்ட வடிவத்துல கருதிக்கொள்றோம். அப்ப அந்த கண்ணின் விட்டம் என்று சொல்றது இந்த தூரம், அது 2.5 சென்டிமீட்டருக்கும் சாதாரண மனித கண்ணுக்கு, அதாவது குறைபாடுகள் எதுவும் இல்லாத மனித கண்ணுக்கு எனது கண்ணின் விட்டம் 2.5 சென்டிமீட்டர். ஓகேயா. இன்னொன்னு பாக்குறோம், தெளிவு பார்வையின் இழிவு தூரம். நாங்கள் தெளிவு பார்வையின் இழிவு தூரம் என்று சொல்றது என்ன, எங்கட கண்ணில நோவை ஏற்படுத்தாத மாதிரி தெளிவு அவதானிக்க கூடிய மாதிரி மிக கிட்டிய தூரம் அப்படின்னு நாங்கள் டிஃபைன் பண்ற தூரம் தான் தெளிவு பார்வையின் இழிவு தூரம். அது ஒவ்வொரு கண்ணு கண் மாறும். நாங்கள் சராசரியா ஒரு பெருமானம் பிக்ஸ் பண்ணணும் என்றதால நாங்கள் பொதுவாக அது என்ன பெருமானம் சொல்றோம், 25 சென்டிமீட்டர் சொல்லிக்கோ. ஒரு தெளிவு பார்வை இழிவு தூரம் 25 சென்டிமீட்டர் அப்படின்னு நாங்க டிஃபைன் பண்ணி கொள்றோம். உண்மையின்படி 25 விட குறைஞ்சாலும் எங்களுக்கு பிம்பம் தெரியும். ஆனா நாங்கள் தியரியில என்ன எடுக்கிறோம், தியரியின்படி இந்த தெளிவு பார்வை இழிவு தூரத்துக்கு உள்ள பொருளை வச்சா எங்களுக்கு பிம்பம் தெரிகிறது இல்லை அப்படின்னு நாங்கள் கருதி கொள்றோம். ஓகே. சோ தெளிவு பார்வை தெளிவு தூரத்துக்கு இல்ல பொருளை வச்சா தெரியாது எடுத்துக்கொள்றேன். அப்ப நான் ஒரு பொருள், ஒரே பொருள், ஏதோ ஒரு பொருள், இந்த மாக்கரன் வைங்குவேன், இந்த மாக்கரண்ட மிகப்பெரிய பிம்பத்தை நான் அவதானிக்கணும் வேண்டா, அந்த பொருளை எங்க வைக்கணும், தெளிவு பார்வை தெளிவு தூரத்துல 25 சென்டிமீட்டர்னு சொல்லக்கூடாது. 25 சென்டிமீட்டர் தந்தால்தான் சூஸ் பண்ணலாம், ஆனா பொதுவா தருவான். எம்சிக்குள்ள வேணுமெண்டா, சில தேவைப்படுற சில சந்தர்ப்பங்கள்ல 25 நீங்க யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி நிலைமைகளும் இருக்கு. ஆனா பொதுவா தந்தால் மட்டும்தான் அந்த வழியை நீங்க யூஸ் பண்ணி கொள்ளலாம். அவன் சில வேலை 25 கல்குலேஷனுக்கு ஈஸியா 20,000 தருவான், வேற வேற வேலையும் தரலாம் கல்குலேஷனுக்கு ஈஸியாண்டு. ஓகேதானே. அப்ப தெளிவு பார்வையின் இழிவு தூரம் கிட்ட வச்சாதான் மிக பெருசா தெரியும். அப்ப நாங்கள் இதை வச்சுக்கொண்டுதான் என்ன பார்க்க போறோம், ஒளியியல் கருவிகள் பார்க்க போறோம். இப்ப ஒரு ஒளியியல் கருவியால நாங்கள் பிம்பத்தை உருவாக்கி பார்க்க போறோம். அந்த உருவாகிற பிம்பத்தை நான் எங்க வச்சு பார்த்தேன்னா மிக பெருசா தெரியும், கண்ணை கிட்ட வச்சு பார்க்கணும். தூரத்துக்கு போக போக என்ன நடக்கும், தூரத்துக்கு போக போக பார்வை கோணம் குறையும். பார்வை கோணம் குறைஞ்சதுன்னா சின்னனா தான் தெரியும். அப்ப எவ்வளவுக்கு அவ்வளவு கிட்ட வச்சு பாக்குறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு எங்களுக்கு பெருசா தெரியும். அப்ப எங்களுக்கு ஒரு பெருப்பிச்சு பார்க்க வேண்டிய சந்தர்ப்பம் எல்லாத்திலையும்
கண்ணுக்கு கிட்டையா பொருளை வச்சு பார்த்துக்கொள்ளும். அப்ப இப்ப இப்படி ஒரு கூட்டு வரும், சார் முடிவிலியில கொண்டு போய் பிம்பத்தூரம் முடிவிலி என்றா பிம்பத்துல ஒரு பெருக்கம் என்ன வரும். ஒரு பொருளை நான் எஃப்ல வைக்கிறேன், இப்ப ஒரு வில்லை இப்ப ஒரு கண்ணுல நான் ஒரு பொருளை பாக்குறேன், எப்படி பாக்குறேன், ஒரு பொருளுக்குரிய பிம்பத்தை டி தூரத்துல உருவாக்கி பாக்குறேன், அது வில்லைய வச்சுதான், இதுக்கு முன்னால ஒரு வில்லைய வச்சுதான் அப்படி பார்ப்பேன். நான் ஒரு பொருளை என்ன செய்யறேன், இந்த வில்லைய வச்சு பிம்பத்தை உருவாக்குறேன் டி தூரத்துல. சோ இந்த வில்லையில இருந்து டி தூரத்துல பிம்பத்தை உருவாக்கி பாக்குறேன், அப்ப எனக்கு பெருசா தெரியுது கண்ணுக்கு டி தூரத்துல இருக்குது. இப்ப இதே பொருளை கொண்டு எஃப்ல வச்சு இந்த வில்லைக்கு எஃப்ல உணர்ந்து வச்சிருந்தா அதே பொருள், அதே பொருள் எஃப்ல உணர்ந்து வச்சிருந்தா அது இந்த பிம்பம் முடிவிலிக்கு போகும். அடி முடிவிலிக்கு போய் எவ்வளவு பெரிய பிம்பம், முடிவிலி பெருசு. அப்போ அது பெருசா தெரியுமோ சின்னதா தெரியும், மிகப்பெரிய பிம்பம் முடிவிலி தூரத்துல இருக்குது. பிம்பத்தூரம் முடிவிலி என்ன, பொருளும் முடிவிலி. அப்ப அது எப்படி தெரியும் கண்ணுல, முடிவிலி பெருசா தெரியுமோ ரெண்டா இல்ல, அது சின்னதா தான் தெரியும். இதுல தெரியறதை விட சின்னதா தெரியும். என்ன ரீசன், என்டா எங்களுக்கு பார்வை கோணம், இந்த இதுக்கு இது பார்வை கோணம், இது என்னதான பிம்பம் இங்க வருது. அப்ப இது என்ன பிம்பம் முடிவிலிக்கு வரைக்குள்ள இதுதான் பார்வை கோணம். அப்ப அது முடிவிலில வருது பெரு ஓகே, முடிவிலிக்கு வந்தாலும் அவர் அமைக்கிற பார்வை கோணம் குறையுது. ஆகவே அது எங்களுக்கு கண்ணுக்கு தெரியுங்க சின்னனா தான் தெரியும். ஓகே, அப்ப முடிவிலி பெருசுன்றதுக்காண்டி பெருசா தெரியணும் என்ற கட்டாயம் இல்ல, அந்த பார்வை கோணம் தானே தீர்மானிக்குது. அளவு பெருசா இருந்து பிரயோசனம் இல்ல, பார்வை கோணம் கூடினார்தான் இதெண்டம். அப்ப நீங்க எப்பவுமே வில்லு பிம்பத்தை கிட்டவா உருவாக்கி பாத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு பெருத்த பிம்பம் தெரியும், தெரியும், அதாவது பெருசா பிம்பம் தெரியும். அதனால நாங்கள் ஏகபரிமான உருப்பெருக்கம் அப்படி என்ற ஒன்றை இங்க கயக்க மாட்டோம். ஏகபரிமான உருப்பெருக்கம்ன்றது முடிவில் இதுக்கு, ஆனா என்ன கண்ணுல பெருசா தெரிகிற அளவு வேற. அதனால இங்க நாங்கள் கருவிகள் கதைக்க வரைக்க இன்னொன்று கதைக்கிறோம், என்னத்த என்ன கதைக்கிறோம், கோண பெரிதாக்கம் அப்படி என்ன கதைக்கிறோம். ஓகே ரைட், சோ கோண பெரிதாக்கம் அதை நாங்கள் கதைப்போம். சஜீவன் இருக்கா, ரெக்கார்டிங் நிப்பாட்டேன்.